ஒரு நல்ல காரியத்துல ஈடுபட்டான்னு அந்த நல்ல காரியம் வந்து ரொம்ப ஒரு தீர்ப்பு பிரசங்கம் பண்றது அது ஞான விஷயம் தான். ஏன்னா இங்கேயும் இது படிப்படியா கொண்டு போய் அந்த கொண்டு போய் கேட்கும் ஒரு 100 படி இந்த தத்துவ ஞானம் வரத்துக்கு ஞான விஷயத்துக்கு போறதுக்கு வச்சிருந்தாலும் அந்த முதல் படியில ஏறினாலே பெரிய விஷயம். அதனால அது ரொம்ப வசதி, அது ஞான விஷயம் தான். யான யஜ்யத்தை அடையறதுக்கு எல்லாமே சாதனமா இருக்கு அப்படிங்கிறத இங்க காமிச்சுட்டு வர்றார். அந்த சாதனத்தை பிரசம்ச பண்ற பணியிலே வர சாதனத்தை தான் பிரசம்ச பண்ணலாம். நியாயமா சாதனத்தை பிரசம்ச பண்ணினா அதுல பிரவருத்தி வரும். சாதனத்துல பிரசம்ச பண்ணாமல் இருந்தால் அதுல ஒரு அலட்சியம் வரும். அதனால வரிசையா தெரிந்து வர தர்மாதர்ம ஆத்மிதா புத்தி ஏகாமஸ்தி முன்னீஸ்வராக ஏதி விஞ்ஞான சம்பன்னாக இதுமே நிச்சிதா மதிக்கு. பல பேர் நாஸ்திகாய் வந்து தர்மம் கிடையாது அனுபவம் கிடையாதுன்னு சொல்ற அளவு இல்லையோ. அப்படி இல்லாமல் தர்மாதர்மங்கள்லாம் நிஜம்தான், அது உண்டு அப்படின்னு யாரு நம்புறாளோ அவ ஞான சம்பன்னாலா ஆயிட்டான். ஏன்னா இவா கிரமேண ஞான சம்பத்தி அடைய போறான். அதனால தே அப்படி இன்னும் அவ அடையல. ஆனா தர்மாதர்மத்துல நம்பிக்கை உள்ளவாளா இருக்காளே, இதே ஒரு பெரிய நல்ல லட்சணம். அதனாலே கேட்டு விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சயதாம் அது அப்படின்னு தீர்மானமா சொல்றேன். இவாளும் கிரமமாக அந்த ஞானத்தை ஞானத்தை அடைய முடியும், தத்துவ ஞானத்தை அடைய முடியும். தர்மா தர்ம பல அஸ்தித்வ ஞானம் ஈஷாம் ஹிருதிஷ்டிதம் கேட்டு விஞ்ஞான சம்பன்னா இதுவே நிச்சயதாம் அது. தர்மா தர்மத்துக்குலாம் அவசியம் பலம் உண்டுன்னு யாரும் நம்புறாளோ, தர்மம் பண்ணினா நல்ல பலம் உண்டு, அதர்மம் பண்ணினா அதுக்கு உண்டான துஷ்டபலம் உண்டு அப்படிங்கிற நிச்சயம் யாருக்கு இருக்கோ அவளும் விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சயதாம் அதுக்கு. அவளுக்கும் ஞானம் வரும். இப்ப சொன்னதெல்லாம் அவ தர்மாசிரமத்தை அனுஷ்டானம் பண்றான்னு இல்ல, இருக்குங்கிற ஒரு நல்ல புத்தி இருந்தாலே போகும், போறோம்னு நிறுத்தப்படாது. இதுவே ஒரு நல்ல லட்சணம், அவ வந்து மேல போகிறதுக்கு ஒரு படியாக இருக்கும். அதே மாதிரி விஸ்வாசோ ஏஷாமஸ்தி சதா ஹிருதி ஏது விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதாமதி. வேதத்திலையும் மார்கள் சொன்ன ஸ்மிருதிகளிலையும் இதே மாதிரி ஆச்சாரங்கள் ஆதிபதத்தான சிஷ்டாச்சாரம் சதா தர்ம பிரமாணம்னு சொல்றது. இந்த தர்ம பிரமாணத்துல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவளும் விஞ்ஞான சம்பன்னாக. பரலோக அஸ்தித்வ புத்தி ஏஷாமஸ்தி முனீஸ்வராக ஏது விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதாமதி. பரலோகிங்கிறது உண்டுன்னு தீர்மானமா நம்பர்வா இருக்காளே அவளும் விஞ்ஞானத்தை அடைந்து வருகிறது சொல்லலாம். ஏன்னா பரலோக நம்பிக்கை இல்லை, பல பேருக்கு இல்லை. வந்து அஸ்தி நாஸ்தி திஷ்டம் மதிகின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திக நாஸ்திக தைஷ்டிகன்னு ரூபம் வருது. அஸ்மிக்கு மதிரி அஸ்தியா சக ஆஸ்திகாவும் இருக்கு அப்படின்னு நம்ப நம்பிக்கை உள்ளவன் இருக்கானே அவன் ஆஸ்திகன். இல்லை அப்படின்னு நம்பி நம்புறவன் நாஸ்திகம். என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்ம தகுந்தா போல வச்சுக்கலாம். அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அஸ்தி பரலோகா பரலோகம் உண்டு அப்படின்னு எவன் நம்புறானோ அவன் ஆஸ்திகன். அப்படின்னா பரலோகமும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு யாரும் நம்புறானோ அவன் நாஸ்திகன். இப்படியாக வாங்கி அர்த்தம் சொல்லியிருக்கார். அதே ஆஸ்திகம் ஆஸ்திகத்தம் அடைகிறதே பெரிய விஷயம், அதே ஞானத்துக்கு ஒரு நல்ல மார்க்கம். அப்புறம் பாருங்க, யம சத் இந்தராஸ்தித்வ ஞானம் ஏஷாம் ஹிருதிஷ்டிதம் ஏதி விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதாமதி. யமலோகமும் ஒண்ணு உண்டு, அங்க யமன் இருப்பான், அவருக்கு யம கீந்தராலா இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டதே பெரிய விஷயம். இதை தெரிஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா இதுக்கு பயந்து இதை நம்பினான்னா இதுக்கு பயந்து
பாபம் பண்ணாம இருக்கும். பாபம் பண்ணினோம்னா நிச்சயமா அவகிட்ட போய் மாட்டிக்கலாம், அதனால அது வேண்டாம் அப்படின்னு தவிர்ப்பான். எப்போ அந்த பயம் இருந்தாக்க, அந்த பயம் எப்போ இருக்கும், யமால் அந்த விஷயம் வாஸ்தவம் அப்படின்னு நம்பிக்கை இருந்த பாபத்திலிருந்து விடுபடலாம். அதே மாதிரி பூத பிரேதாதி சத்தாவ ஞானம் ஏஷாம் ஹிருதிஷ்டிதம் ஏதி விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதா மதி. இந்த பூதம் செய்தி கேய் விசாசி எல்லாம் சொல்றா இல்லையா, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்பர் வந்திருக்கானே அவன் விஞ்ஞான சம்பன்னன். ஏன்னா அவன் மேல விஞ்ஞானத்தை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா, இது எந்த விதத்துல உபயோகப்படும் தெரியுமோ, பூத பிரேதாதிகள் இந்த பூத பிரேதாதிகள் ரூபத்திலே இவன் இது ஒரு ஜென்மா, இந்த ஜென்மா வர்றதுக்கு இவன் பண்ணின பாவம் காரணம். அதனால நிஜமாவே இந்த ஜென்மாதான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா பாபத்தை தவிர்க்கணும் அப்படின்னு தெரியணும். ஆக நாவிரதோ விஸ்தரித்தார் அப்படின்னு கட்டோபரிஷத்துல சொல்லிருக்கு. விஸ்தரித்தத்திலேருந்து இவன் வந்து தன்னை விளக்கின்றார் தான் இவன் வந்து ஞானத்துக்கு போக முடியும். நாவிரதோ விஸ்தரித்தார் நாசாந்தோ நாசமாகிதா நாசாந்தமானதோ வாபி விஞ்ஞானியன ஈனமாப்னுயா. நாசந்தரூபத்தை முடிச்சுக்கிறதுக்கு முதல்ல இவன் விஸ்தரித்தத்திலேருந்து தன்னை விடுதலை பண்ணிக்கணும். அதுக்காக இந்த பூத பிரேதாதி ஞானம் இவனுக்கு உபயோகப்படும். யக்ஷரக்ஷாதி சத்தாவோ ஏஷாம் பாதி பிரமாணதா ஏது விஞ்ஞான சம்பன்னாகா இதுமே நிச்சி காமதி. இது கொஞ்சம் ஒட்டுத்தி யக்ஷாகா ரக்ஷாம்சின்னு சொல்றதுல நம்மளோட இன்னும் கொஞ்சம் பெரிய புண்ணியம் பண்ணின பண்ணி வந்த யோனிகள் அதெல்லாம் இருக்குன்னு யாரு நம்புறாரோ அவளும் விஞ்ஞான சம்பன்னு. முனியாம் அஸ்திதா புத்தி ஏஷாம் அஸ்தி முனீஸ்வராக. ஏ முனீஸ்வரர்களே, மனுஷர்கள்லாம் உண்டு அவ இருந்தா அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கே விசுவாசம், அந்த விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளும் விஞ்ஞான சம்பன்னர்கள் தான். ஏது விஞ்ஞான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. இந்திராதி ஏன்னா மனுஷர்களை வந்து இருந்தா இருக்கா அப்படின்னு நம்பினாத்தான் அவளுடைய வச்சனத்தை நம்மளால நம்ப முடியும். அதனால ஸ்மிருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதியை உடனே விட்டுடலாம், அது வந்து அபௌருஷயம்னு சொல்லி எடுத்துடலாம். ஆனா ஸ்மிருதியை நான் நம்பணும்னு சொன்னா அந்த ஸ்மிருதி கிருத்தா ஒரு மகர்ஷியா இருந்தா தான் நம்ப முடியும். யாரோ சொன்னானே அப்படிங்கிறதுக்காக அதை நம்ப முடியாது. அதனால முனியா மஸ்திதா புத்திங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்திராதி தேவதாஸ்தித்வம் ஏஷாம் சித்தே பிரகாசத்தே ஏது விஞ்ஞான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. இந்திராதி தேவதைகள் உண்டு அப்படின்னு தீர்மானமா ஆளுக்கு செய்யறதோ அவெல்லாம் விஞ்ஞான சம்பன்னாள். ஏன்னா இவன் கர்மபலத்தை அடையிறது அந்தந்த ரூபத்துல தான். தேவலோகத்துல போய் பாராஜ்யத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னா இந்திர பதவியை அடையிறான் அப்படின்னு அர்த்தம். அது இந்திரன் ஒருத்தர் இருந்தாத்தானே முடியும். அதனால அந்த பதவி ஒண்ணு இருக்கு, தேவதாஸ்தித்வத்தை இவன் நம்புறான் அப்படின்னு சொன்னா இவன் வந்து நல்ல ஞான சம்பன்னர். பிரம்மா விசிஷ்டோ தேவானாம் இது ஞானம் தியே ஜனாக ஏது விஞ்ஞான சம்பன்னாட்டுமே நிச்சிதாமதி மதிக்கு. தேவதைகளுக்குள்ள பிரம்மா வந்து ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படின்னு யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ இவாளும் பெரிய விஞ்ஞான சம்பன்னாகும். பிரம்மணோ விஷ்ணு உத்ருஷ்டம் ஏது ஆனந்தி பிரமாணத்தா தேதி விஞ்ஞான சம்பன்னாட்டுமே நிச்சிதா மதிக்கு. பிரம்மாவகாட்டிலும் விஷ்ணு அங்கும் மேல சிரேஷ்டர் அப்படின்னு யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளும் விஞ்ஞான சம்பன்னா. விஷ்ணோர் விசிஷ்டம் ருத்ரம் ஏ விஜானந்தி பிரமாணத்தா தேவி விஜயான சம்பன்னாகா இப்பே நிச்சிதாமதி. விஷ்ணுவோட ருத்ரன் ஒசத்தி அப்படின்னு யார் தெரிஞ்சிருந்தாலும் அவளும் விஜயான சம்பன்ன இருக்கலாம். ருத்ராதி ஈஸ்வர முத்ருஷ்டம் இவா இந்த மூணு மூர்த்தியை தவிர்த்து என்ன ஈஸ்வரன் சதாசிவன் ரெண்டு ஐந்து கேட்கிற பஞ்சமூர்த்தியாக அதை வரிசையை சொல்லிடுற ஆகமத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். ருத்ராத் ஈஸ்வர உத்ருஷ்டம் ஏது ஆனந்த சுனிஷ்டிதம் ஏது விஜயான சம்பன்னா இதுவே நிச்சிதாமதி. ருத்ரனை காட்டிலும் ஈஸ்வரன் ஒதுக்கி அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. ஈஸ்வராத் அதிகோபாதி ஏஷான் சித்தே சதாசிவா ஏது விஜயான சம்பன்னாகா இதுவே நிச்சிதாமதி. ஈஸ்வரனை காட்டிலும் சதாசிவனுக்கும் ஒசத்தி அப்படின்னு தெரிஞ்சிருந்தவா அவளும் விஜயான சம்பன்னாகா. அதுக்கப்புறம் பாருங்க இப்ப திரும்பி வருது. சதாசிவாத் அபி சிரேஷ்டம் பிரம்மாணம் ஏ ஜனாவிதுரு தேதி விஞ்ஞான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. அந்த சதாசிவனை காட்டிலும் பிரம்மாங்கிறது ரொம்ப உசத்தி அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தானே, ஆனால் அது வந்து அதுவும் சரியான ஞானம் தான். அதாவது அவன் தத்துவ ஞானத்துக்கு கொண்டு போறது யோகிட்ட உள்ளவனா இருக்கான். தேதி விஞ்ஞான சம்பன்னாக இதுமே நிச்சிதாமதி.
பிரம்மண பரமம் சாட்சாத் விஷ்ணு ஆனந்தி ஜனாஹா. இப்ப பாருங்களோ சதாசிவனை விட பிரம்மாவை சிரேஷ்டம்னு நினைச்சுட்டு இருக்கா. அதுக்கு மேல அந்த பிரம்மாவை விட விஷ்ணு ரொம்ப சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். பிரம்மண பரமம் சாட்சாத் விஷ்ணு ஜானந்தி ஜனாஹா தேவி விஜயான சம்பந்தாக இதுமே நிச்சிதான. அப்போ சிவன ஜாத்தியம் பிரம்மாவை சக்தி பிரம்மாவோட விஷ்ணு பெரியவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவாரும் விஜயான சம்பந்தால் தான் ஆவாளவும் வேண்டான்னு சொல்லி தவிர்க்கல. விஷ்ணுமஸ்து பரமம் சாட்சாத் ருத்ரம் ஜானந்தி ஜனாக தேவி விஜயான சம்பந்தாக இதுமே நிச்சிதான். இது சில பேர் இருப்பான் விஷ்ணுவோட ருத்ரந்தான் சக்தின்னு சொல்றான். ஈஷிதாரம் பரம் ருத்ரா ஏ விஜானந்தி மாணவாக தேவி விஜயானத்தில் பண்ணாக இது மே நிச்சிதாமதி. ஈஷிதா அப்படின்னு சொன்னா இந்த பரமேஸ்வரன் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி பார்த்தாராம், பார்த்தா சிருஷ்டி பண்ணிருக்காரு. ஈக்ஷதா அப்படின்னு வருது. அந்த ஈக்ஷணம் பண்ணின பரமேஸ்வரனை ருத்ரனை விட உசித்தி அப்படின்னு யாரும் நினைச்சிட்டு இருக்காரோ அவளும் விஜயானத்தில் பண்ணிருக்கான். ஈஷிதுர் ஏ விஜானந்தி சர்வசிதம் நிதராம் பரம் ஏது விஜயான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. இதையும் கொஞ்சம் அறியப்படி பண்றான். பார்க்கும் போது அவருக்கு ஒரு மாயா விருத்தி வந்தது. அந்த விருத்தியை வச்சிருந்து அவரை ஈக்ஷிதா அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த விருத்தி வரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், சர்வஜ சுரூபமாக இருந்திருக்கார். அவரை வந்து இது இதுக்கும் மேல உத்தி, அதாவது அந்த ஒரு கிரமம் இருக்கு. முதல்ல பிரம்மத்துல வந்து ஈக்ஷணங்கிற ஒரு விருத்தி ஏற்பட்டது. அது இந்த விருத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கல்பத்தினால சிருஷ்டி ஏற்பட்டதுன்னு கிரமமா சொல்றது. அப்ப ஈக்ஷணம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுதான் சர்வஜ சுரூபமா இருந்தது. அந்த சுரூபத்தை இதை காட்டிலும் ஒட்டத்தின்னு நினைச்சிருவாருக்கானே அவனும் விஞ்ஞான சம்பந்தர்கள். காரணம் பிரம்ம சர்வேஷாம் விசிஷ்டம் இது எழுதுகு தேவி விஞ்ஞான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. ஜெகத்துக்கே காரணம் எல்லாத்தையும் காரணமா இருக்கிறது பிரம்மன் அதுதான் ரொம்ப உசத்தி அப்படின்னு நினைச்சால் அதுவும் நல்ல ஞானம் தான். காரணத்தை உபலட்சியம் ஏ சர்வோத்கிருஷ்டம் சிவம் இதுவும் தேவி விஜயான சம்பன்னா இதுமே நிச்சிதாமதி. அதாவது மாயையோடு சேர்ந்து விசிஷ்டமாகும் போது அந்த சிவனுக்கு காரணத்துவம் வரும். மாயை ஒதுக்கி நாம வச்சோம்னா காரணத்துவம் உபலக்ஷணத்திலாம் ஆயிடும். எப்படி காக்காவ உபலக்ஷணமாக கொண்டது தேவதத்தினுடைய வீடு, அதாவது எது தேவதத்தினுடைய வீடு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் வந்துட்டுதான் நீ வரைச்சு ஒரு காக்கா இருந்தது அந்த வீடு அப்படிங்கிறான். இப்ப அந்த வீட்டை பார்க்கும் போது காக்கா இல்ல, காக்கா போயிடுச்சு. காக்கா போனாலும் காக்கா அந்த வீட்டுல இருந்து உனக்கு தெரியும். ஆகையாலே இதுதான் காக்கா வீடு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அதை வச்சுன்னு தேவதத்தனுடைய கிரகத்தை கண்டுபிடிச்சுக்கிறான். அப்படி கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்கு. இந்த இடத்துல காக்காவை உபலட்சணம் சொல்லுது. காக்காவை அதுல சேர்த்துக்கல, வீட்டோட சேர்த்துக்கல. காக்கா தனி, அது வந்து இந்த வீட்டுக்கு அடையாளமாக இருந்துருக்கு உபலட்சணம். அத போல இந்த காரணத்தோட உபலட்சணமாக வச்சு அது சித்த சைதன்யமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அதுதான் ரொம்ப சக்தி அப்படின்னு யாரு சொல்றாரோ, சர்வோத்கிருஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாரோ, தேவி விஞ்ஞான சம்பந்தமாக இதுவே நிச்சி தாமதி அப்படின்னு. அத்தி ஜீவோ நாஸ்தி பிரமாணத்தா தேவி விஞ்ஞான சம்பந்தா இதுவே நிச்சி தாமதி. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஏன் சொல்றானா, இந்த ஞானங்கள்லாம் நமக்கு வாழணுங்கிற இதெல்லாம் இருந்தனும். இது இல்லாம இருந்தா நமக்கு வந்து தத்துவ ஞானம் வர முடியாது. அதாவது ஜீவன் இருக்காங்கிற நம்பிக்கை வேணும். இல்லேன்னு யாரோ சொன்னானா அது நம்பக்கூடாது. ஜீவாத்மா இருக்கு, இல்லேங்கிறது தப்பு அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ இவன் விஞ்ஞானத்தை சொன்னான். தேகாத் அந்நதையா ஜீவம் ஏ ஜாந்தி பிரமாணத்தா தேவி விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதாமதி. ஜீவன் வந்து தேகத்தை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு சார்வாக மதத்தை கண்டனம் பண்ணி இவன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா இவன் விஞ்ஞான சம்பந்தன். அதே மாதிரி பிராணாதன்யதையா ஆத்மானம் ஏ ஜானந்தி பிரமாணதா தேவி விஞ்ஞான சம்பன்னா இதுவே நிச்சிதாமதி. தேகத்தை காட்டிலும் வேறு மாத்திரம் இல்ல, பிராணமய கோஷத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்னு தெரியணும். இந்திய பரம் ஜீவம் ஏ ஜானந்தி பிரமாணதா தேவி விஞ்ஞான சம்பன்னா இதுவே நிச்சிதாமதி. மற்ற இந்திரியங்கள் எல்லாம் ஆத்மான்னு நினைச்சுக்கூடாது, அதெல்லாம் வேற ஆத்மா வேற. அதாவது ஜீவன் ஜீவாத்மாவே இதை காட்டிலும் வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டா அவா விஞ்ஞான சம்பன்னா. மனசோ அந்நதையா ஆத்மானம் ஏ ஜானந்தி பிரமாணத்தா தேவி விஞ்ஞான சம்பன்னா இதுவே நிச்சிதாமதி. இந்திரியங்களை காட்டிலும் தன்னை வேறுன்னு சொல்லலாம், மனசு காட்டிலும் தன்னை வேறுன்னு சொல்றது கஷ்டம். அந்த இடத்துல விவேகம் வந்து பிரதமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு தாராத்மியாசம் மனசோட இருந்துருக்கு. அதை பிரித்து இவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிஜமாவே இவா விஞ்ஞான சம்பந்தா ஆயிடுவா.
கணப்பிரத்மம் விஞ்ஞான ஆத்மானம் வரம் இது ஏது விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதாமதி. இது பௌத்தாளுடைய மட்டும் என்ன சொல்றானா, கணப்பிரத்வம்சி விஞ்ஞானம் ஆத்மாங்கிற அதாவது கணபஞ்சவாதம் சொல்றா, அதையும் கணித விஞ்ஞானத்தையே ஆத்மா கணித விஞ்ஞானம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னும் ஒண்ணு தெரியும் அடுத்தடுத்து ஒண்ணுலேயே இருக்கான் பிரபாகமா, அதுதான் ஆத்மா அப்படின்னு அவ சொல்ற. அது இல்லை ஆத்மா, அதை தவிர்த்து நிச்சயமான ஆத்மா உண்டு அப்படின்னு யாரு தெரிகின்றாரோ அவளும் விஞ்ஞான சம்பன்னாள்னு சொல்றேன். அகங்காரத்தோ ஜீவம் ஏழு தூரம் சின்ன மாஸ்திக்காக ஏது விஞ்ஞான சம்பன்னாக இதுவே நிச்சிதா மதிக்கு. இந்த புத்தி புத்திதான் விஞ்ஞானம், அக விஞ்ஞானம்னு சொல்றோம். அதுதான் அகங்காரம்ங்கிறதும் புத்தியுடைய ஒரு ரூபம். ஒரே புத்திய ஒரே அந்தஸ்கரணத்தை நாளா பிரிச்சு சொல்றான். அதுல புத்தின்னு ஒண்ணு அகங்காரம்னு ஒண்ணு, இது ரெண்டையும் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருப்பான் எல்லாரும். ஆனா அப்படி இல்லையே, அது வேற ஆத்மா வேற அப்படின்னு தனியாக பிரிச்சு யார் சொல்கின்றாலோ அவா விஞ்ஞான சம்பன்னாகும். காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்னு தெரிகின்றவாளே அந்த ஞான சம்பன்னாள். சர்வ பிரத்யினோ ஜீவம் விபத்தன் வேது விஞ்ஞான சம்பன்னாக இதுமே நித்திதாமதி. பிரத்யின் சென்றது அந்தகரணத்தை, அந்தஸ்கரணம் வந்து அதுலதான் எல்லா விதமான விருத்திகளும் வருது. என்ன விருத்தியானாலும் அது அந்தஸ்கரணத்துல வரும். அதனால அந்தஸ்கரணத்தை பிரத்யம் சொல்றது, எல்லா விதமான பிரத்யம் அந்தஸ்கரண விருத்தியும் விருத்தியும் வரக்கூடிய அந்த அந்தஸ்கரணத்தை தீர்த்து அந்தஸ்கரணம் வேறு ஜீவன் வேறு அப்படின்னு ஏன் தெரிகின்றாலோ யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அவ வந்து விஞ்ஞான சம்பன்னாகா. அது மாத்திரம் இல்லை, நிஜமான விஞ்ஞானம் அதாவது ஜாகிரத்தை நிலை, சொப்பனம் சொப்பனம் பார்க்கிற நிலை, சுகுப்தின்னு ஒரு நிலை. இந்த மூணு இது மூணு ஸ்தானங்கிற தாம தாமனா வாசஸ்தானம். இந்த ஆபசான ஐத்திரேய உபநிஷத்து சென்றது ஒவ்வொன்றும் இவனுக்கு ஒரு ஸ்தானமா இருக்கு ஜீவாத்மாவுக்கு, அந்தந்த ஸ்தானத்துல என்னன்னு எல்லாம் பாக்கிறான். இந்த தாமத்ரயந்து இந்த மூணையும் யாரு பாக்கிறான், ஏவ ஆத்மா பசியதி ஜாகிர சொப்ன சுசுப்தியாக்கம் வேத, வேதன கிரியாபதம், வேதன காண்கிறான் தெரிந்து கொள்கிறான். தான் முடிச்சுட்டு இருக்கானா, சொப்னம் பாக்குறானா, தூங்கிட்டு இருக்கானா, இது எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும். முடிஞ்சு இருக்கிறவனுக்கு முடிஞ்சிருக்கிறது தெரியும், சொப்பனம் பாக்குறவனுக்கு அந்த சமயத்துல தெரியாது. ஆனா சொப்பனம் பார்த்தோங்கிறது அப்புறமா தெரிஞ்சுக்கும், தூங்கினதும் அப்புறமா தெரிஞ்சுக்கும். ஆக இந்த ஒரு ஆசானைக்கு அவனுடைய தூக்கம் தெரியும், சொப்பனம் பார்க்கறதும் தெரியும், அதே மாதிரி முடிஞ்சிருக்கிறது தெரியும். இந்த மூணு ஸ்தானமும் அவனுக்கு நல்லாவே தெரியும். யாரு பார்க்கறானோ அவன்தான் ஆத்மா. அவனால இது பார்க்கப்படுகிறதோ அதுக்கு திருஷ்யம்னு, அந்த திருஷ்யமானது பார்க்கும் சக்தி உள்ள ஆத்மாவிலே கல்பிக்கப்பட்டது. திருஷ்யம் தப்பும் பிரகல்பிக்கும் வேதாந்த தெளிவிக்கிறது. சாட்சியம் சத்திய ஜானானந்தாதி லட்சணம் ஸ்வமஹம் சப்த லட்சியார்த்தம் அசத்தம் சர்வதோஷத ஜாத அஜாத துவயாதன்யம் ஜாத அஜாதசிய ஆசகம் பிரமாண பிராந்தி விருத்தீனாம் அகம்யம் தத் பிரகாசகம் ஸ்வயம் பாதம் நிராதாரம் ஏ ஜானந்தி சுனிச்சிதம் ஏதி விஜான சம்பன்னாக இதுமே நிச்சிதா மதி. என்ன சொல்றாருனா, ஸ்ரீதாமான் இப்ப மூணு தாமத்திரயம்னு சொல்லி மூணு அவஸ்தைகளை சொன்னார் இல்லையா, இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறவன் ஆத்மா அப்படின்னு சொன்னா இல்லையா. அவன் பார்க்கிற அவஸ்தைகள் தன்னை சேர்ந்தது இல்லை, ஆனா பார்க்கிறவன் ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்னது, சத்திய ஞான ஆனந்தாவி லட்சணம். லட்சணம்னா இங்க சொரூபம் எப்படி தெரியுறான், எப்படி இருக்கிறதாக திருப்பி சொல்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இப்பும் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படிங்கிறது. அது இப்படி இருக்கக்கூடிய இந்த சொரூபம் இருக்கு, இதுதான் மகாவாக்கியத்துல உள்ள ஸ்வம் அகம் அப்படிங்கிற சப்தத்தினால லட்சணையா சொல்லப்படுறது. ஸ்வம் அகம் சப்த லட்சியார்த்தம்
இடத்துல லட்சணையா இந்த சுரூபம் தான் சொல்லப்படுறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல அகம்ங்கிற சப்தத்தினாலே இந்த சுரூபம் தான் சொல்லப்படுறது லட்சணையா, லட்சிய அர்த்தமானது. அசத்தம் சர்வ தோஷத்தா, எந்த தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர், சங்கமே இல்லாது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆத்மஸ்வரூபம் ஜாதமா அஜ்ஞாதமா அப்படின்னு கேட்டா ஜாதமும் இல்லை அஜ்ஞாதமும் இல்லைன்னு சொல்லணும். ஜாத அஜ்ஞாத துவயா அந்யம், அந்த தேனோபனிஷத்துல வருது இல்லையோ, அந்யதேவ சத் விதிதா அசோ அவிதிதா தி அப்படின்னு விதித்தம்னு ஒண்ணு அவிதித்தம்னு ஒண்ணு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை விதித்தத்திலையும் சேர்க்கக்கூடாது, அவிதத்திலையும் சேர்க்கக்கூடாது. விதித்த காட்டிலும் வேறு, அவிதத்தை காட்டிலும் வேறு அப்படின்னு தேனோபனிஷத்து சொல்லி முடிக்கணும். அதேதான் நீ சொல்ற ஜாத அஜாத துவயாதன்யம், இவனுக்கு ஜாதம்னு சிலது இவனுக்கு அஜாதம்னு சிலது. எது ஜாதமோ அது இவன் இல்லை, எது அஜாதமோ அது கூட இவன் இல்லை. அப்ப இவன் யாரு? ஜாத அஜாத துவயா அன்யா, இது ரெண்டு காட்டிலையும் வேறானவன் அந்த ஆத்மா. அதே சமயத்துல ஜாத அஜாதத்தையும் பாசம், இவனுக்கு தான் தெரிகிறது இது ஜாதம் இது அஜாதம் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும் தெரியாதுன்னு ரெண்டு எதை சொன்ன எதை சொன்னாலும் அதை தெரிஞ்சு சொல்லணும். தெரியும் அப்படின்னு சொல்றது தெரியும்னு தெரிஞ்சாதான் தெரியும்னு சொல்ல முடியும், தெரியாதுன்னு சொல்றது கூட தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டாதான் சொல்ல முடியும். ஆக ஜாதம் அஜாதம் இதை ரெண்டையும் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்? இந்த ஆத்மஸ்வரூபம் அது அப்படியே பிரகாசிக்கிறது. ஆக பாசகம் ஜாத அஜாதத்திய பாசகம், ஜாதம் அஜாதம் அப்படின்னு நமக்கு தெரியறதே இது வந்து எது பிரமாணம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல. பிரமாணம் வந்து விஷயத்தை பத்தி தான் சொல்லிக் கொடுக்குது, அதுக்கப்புறம் விஷயம் நமக்கு தெரிஞ்சதா இல்லையாங்கிற இடத்துல அந்த பிரமாணம் உதாசீனமா இருந்து விடுறது. அப்படி இருக்கிறது இந்த விஷயம் ஜாதம் இது அஜாதம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது சாட்சியால தான், அந்த சாட்சி தான் அது ரெண்டுக்கும் பாசகமாக இருக்கு. பிரமாண பிராந்தி விற்பினாம் அகம்யம் சத் பிரகாசம், நீங்க பிரமாணத்தை பண்ணி பிரமாணம் பிரமாணத்தை உபயோகப்படுத்தி ஏதோ ஒரு விற்பி வர வைக்கின்ற, ஆனா அந்த விற்பி ஆத்மாவை சொல்லாது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த விற்பியாலே தெரிவிக்க முடியாது, இதுல ஏதாவது கலந்துதான் உபாதியோட சேர்த்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை உங்க பிரமாணம் தெரிவிக்க முடியும். ஒன்னும் கலக்காம சித்தமா இருக்கிறது சொல்லினா அது எதனாலையும் முடியாது. அதனால பிரமாணத்தால முடியாது, பிராந்தி விருத்தியால முடியாது. ஆனா இந்த பிரமாண விருத்தி வந்தாலும் சரி பிராந்தி விருத்தி வந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? அந்த சாட்சிக்கு தெரியுது. அந்த சாட்சியா இருந்து அதை பாசனம் பண்ணிட்டு இருக்கான், அதை பிரகாசனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு இவன் விஷயம் ஆயிடு இல்லை. பிரமாண பிராந்தி விருத்தியெல்லாம் அகம்யம், அந்த விருத்திகளுக்கு விஷயம் ஆகாதவன். அதே சமயத்துல சத் பிரகாசகம், அந்த விருத்திகளையே பிரகாசப்படுத்தக்கூடியவன். இவன் எப்படி பிரகாசிக்கிறான்? ஆத்மாவுடைய சுரூபம் பிரகாசம் இருக்கிறதா சுரூபம், இது எதனால பிரகாசிக்கிறதுன்னு கேட்க கூடாது, தானே தான் பிரகாசிக்கிறது. அதுக்கப்புறம் நிராகாரம், நிராகாரம்னா இவனுக்கு ஆதாரம் கிடையாது. ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எங்கே இங்கே அங்கே எல்லாம் சொல்லுவீங்க. இங்கே அங்கேயும் தேசத்தை சொன்னாலும் சரி காலத்தை சொன்னாலும் சரி இது தேசப்படிச்சின்னும் காலப்படிச்சின்னும் ஆயிடும், அப்படி கிடையாது. அதனால நிராகாரம் மகிமப்பிரதிஷ்டது எங்க இருக்குன்னா தன் சுரூபத்துல இருக்கு. தன் சுரூபத்துல தான் எப்படி இருக்க முடியும்னா அப்படிதான் சொல்லணும், வேற வழி இல்லை அப்படி சொல்றது உபனிஷத்து. அதனால நிராகாரமான இந்த சுரூபத்தே ஏ சுனிச்சிதம் ஜானந்தி, இந்த ஞானம் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மோட்சம்தான், இதுதான் கடைசி ஜானம். தேதி விஜயான சம்பன்னாக இதுவே நிச்சிதா மதிக்கு, இவாதான் விஜயான சம்பன்னா. ஆனா இப்பேற்பட்ட ஒரு விஜயானம் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த விஜயானம் வரத்துக்கு இவன் நிறைய சாதனங்களை பண்ணிட்டு இருக்கணும். அந்த சாதனத்துல படிப்படியா முன்னாலே சொன்னது ஒவ்வொன்றுமே உபயோகப்படக்கூடியதா இருக்கு. இதுக்கு விபரீதமான ஒரு ஞானம் இருந்து கொடுத்துன்னு வச்சுங்களேன், தர்மாதர்மங்கள்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு நாஸ்திக்க புத்தியோடு இருந்துட்டு ஆத்ம ஞானத்துல நான் பிரவர்த்தி பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் பண்ணானே ஆனால் அவன் பிரவர்த்தி ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதுக்காக சாதனத்துல அதிகாரிக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கு.
இதெல்லாம் இருந்ததுன்னா அவனால நம்ப நம்பி பண்ண முடியும். பண்ணினானே ஆனால் அது கழிக்கும், ஆத்ம ஞானத்தை உண்டாகும். கடைசி ஆத்ம ஞானம் வந்து முக்தனாகும். இதுதான் இது விஜயானம் சொன்னாக இதுவே நிச்சயம். முக்த லட்சணம் ஆத்மானம், முக்த லட்சணம் ஈஸ்வரம். வேதம் பசியந்தியேதிப்படாக தர்க்கதஸ்ய பிரமாணதஹ ததா ஸ்வானுபவேனைவ குருக்யாச பிரசாதத்தஹ தயேவ ஜ்யான சம்பன்னாஹ நிர்வஹ தபசயாமி அஹம். இப்போ ஒரு ஆத்மஸ்வரூப சொன்னாரோ இல்லையோ, இந்த சத்தியஜான ஆனந்தாதி லட்சணம் ஸ்வமஹம் சப்த லட்சியார்த்தம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு நிராதாரம் அப்படின்னு ஒரு ஆத்மஸ்வரூபத்தை சொன்னார் இல்லையா, சாட்சியஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரியுந்தா போடல, இந்த எந்த இந்த சொரூபம் எப்படி இருக்கோ, இப்ப சொன்ன சொரூபமே தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படி இருக்கார், ஒரு சத்தியமா இல்லையா, ஞான சொரூபமா இல்லையா, எல்லாத்தையும் ஆமாம் தான் சொல்லியான. ஆனந்த சொரூபமா இல்லையானா ஆமாம் தான். அதனால ஜாத்த அஜாத்தம் துவயத்தை காட்டினா அது வேற. இப்ப சொன்னது எல்லாமே வரும், தானே சாதிக்கிறார், தனக்கு அவருக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இப்ப சொன்னது எல்லாமே அப்படிதான். ஆக எந்த ஒரு பொருப்பட்ட ஜீவாத்மாவுக்கு உபாதியிலிருந்து கழட்டப்பட்ட அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கு சொன்ன சொல்லியிருக்கோ, சாட்சாத் வேதம், வேதம் பரமேஸ்வரனுடைய சொல்லு. அதனாலே உத்த லட்சணம் ஆத்மானம், உத்த லட்சணம் ஈஸ்வரன். இப்ப சொன்ன ஏ லட்சணத்தை கொண்டது ஆத்மா, ஏ லட்சணத்தை கொண்டதுதான் அந்த ஈஸ்வரன். ஆக ஏகம் பற்றி ஆகா இதுதான் அது, எதுவும் வித்தியாசம் இல்லையே, அதேதான் இது அப்படின்னு ஏக்கமாக மகா வாக்கியார்த்தத்தை யாரு தெரிந்து கொள்கிறார்களோ, தர்க்கதச்ச பிரமாணத்தா. அதுல பாருங்க, அதுல பல விதங்கள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவானா, யுக்தி புரஸ்தரமா மனனம் பண்ணி தெரிஞ்சுப்பாளாம். சில பேர் பிரமாணத்தால தெரிஞ்சுட்டு இருப்பா. ததா சுவானுபவினிவா, அதுக்கப்புறம் அவ வந்து சிரவணம் மனநம் நிதி தியாகனங்கள்லாம் பண்ணி அனுபவத்தை அடைவானாம். சுவானுபவினிவா குருக்கியாச்ச பிரசாதத்தகாங்கிற இடத்துல குருக்கினா சிரவணம், தர்க்கதகாங்கிறது பிரமாணத்தால தர்க்கம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா மனநம், சுவானுபவங்கிறது பிரசித்தம். இந்த மாதிரி யாரு தெரிஞ்சுன்றாலோ ஏவ ஜான சம்பனாக, இந்த ஏவன்னு கூப்பிட்டேன். இது முன்னாடி உள்ள ஆள்லாம் ஞான சம்பன்னு சொன்னேனே தவிர, அவ வாஸ்தவத்துல ஞான சம்பன்னாள் இல்லை. அவளை உற்சாகம் கொடுத்துறதுக்காக சொன்னது, நீ இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தோட இருக்கியா அப்படின்னா நீ ஞான சம்பன்னன் அப்படின்னு சொன்னது என்னத்துக்காகனா, அவளுக்கு உற்சாகம் வரணும், மேற்கொண்டு இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவ பிரவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இவாதான் நிஜமான ஞான சம்பன்னா. அதாவது வேதாந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை யாரு தெரிஞ்சிருந்தாரோ, யாரு அதை அனுபவமாக தெரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் ஞான சம்பன்னர். இந்த விஷயத்த நான் மூணு தடவை சொல்லி சபதம் பண்றீங்கிற மாற்றம் இல்லாதது, அவ்வளவு திடமாகும். சபதம் பண்ண முடியாது. அதனால இதுதான் வாஸ்தவம், இதுதான் சத்தியம் அப்படின்னு சபதம் பண்ணி சொல்றேன்னு சொன்னா, இந்த விஷயத்துல பூர்ணமான ஒரு தாத்பரியம் எனக்கு இருக்கு அப்படிங்கிட்டு சொல்றார் பூத பௌராணிக்கர். இந்த சொல்லிட்டு கடைசியில இதனுடைய மகத்துவத்தை சொல்றார். அதிரகசியமிதம் கதிதம் மயா குரு பரம்பரையாக சமாகதம் ருதிபிஹி ஈரிதம் ஆத்ம விசித்தையே ந பதிதவ்யம் அசஜனகம் சரி. இது நம்ம இந்த அத்தியாயம் இதுல சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே அதிரகசியம், ரொம்ப ரொம்ப ரகசியம். அதிரகசியமிதம் கதிதம் மயா, அப்பேற்பட்ட பரம கோபியமான ஒரு விஷயத்தை இங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, இது வந்து நானா கல்பனை பண்ணி சொல்லல, குரு பரம்பரையாக சமாஞ்சகம். இந்த குரு சொன்னார், அவருக்கு அவர் குரு சொன்னார், அவருக்கு அவர் குரு சொன்னார்னு குரு பரம்பரையா வந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஜயாக்கம் இது. குரு பரம்பரையா சமாஞ்சகம் அப்படின்னு சொன்னா அது பிராமாணிகம்னு தெரியும், ரகசியமா இருக்கலாம். ஒரு பொய்யை கூட ரகசியமா வச்சுட்டு இருப்பா, அதை வந்து பிராமாணிகம் சொல்லக்கூடாது. இது அப்படி இல்லை, இது குரு பரம்பரையா சமாஞ்சகமாக இருக்கு அப்படிங்கிறது அது நிஜமான வாஸ்தவமான விஷயம், அதாவது பிராமாணிகமான விஷயம் அப்படிங்கிறது சொல்ற. அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதிபிஹி ஈரிதம், இந்த விஷயம் நிறைய ஸ்ருதிகள்னால சொல்லப்படுறது. ஸ்ருதியுடைய தாத்பரியமே இந்த விஷயத்துல தான் இருந்து. இது எதுக்காக சொன்னோம்னு சொன்னா, ஆத்ம விசுத்தையே, இந்த சொன்னது எல்லாமே
ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக எந்த இடத்துல ஆத்ம சுத்தின்னு வருதோ அந்த ஆத்ம சுத்தத்தினால நாம அந்தக்கரணத்தை எடுத்துக்கிறோம். நிஜமான ஆத்மாவை சுத்தப்படுறதுக்கு அதுல ஒண்ணு அழுக்கே இல்லை, சுத்தம் பண்றது இல்லை, சுத்தமாவே இருக்கு, நித்தியசுத்தமா இருக்கு. ஆனா அந்தக்கரணத்துல அப்படி இல்லை. அந்தஸ்கரணத்துல சோதனை பண்ணினாதான் ஆத்மஸ்வரூபம் சுத்தமா தெரியும். அந்தஸ்கரணம் அழுக்கா இருந்தா அதுல அதுல பிரதிபலித்த ஆத்மஸ்வரூபம் அதே மாதிரி தெரியும். காயத்தீவ வேலாய தீவ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்தஸ்கரணத்துல எப்படி இருக்கோ அதெல்லாம் ஆத்மாவில தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்தஸ்கரணத்தை சுத்தப்படுத்தணும். அதனால ஆத்ம விசுத்தே பதிதவியம் அசஜன சம்சதி. இந்த அத்தியாயத்தை இந்த அத்தியாயத்துல சொன்ன விஷயத்தை இங்க அசத்துகள் அசத்து ஜனங்கள்லாம் கூடியிருக்கிற அந்த சசையில போய் படிச்சுடாதீங்கோ, அங்க போய் உபதேசம் பண்ணாதீங்கோ, படிக்க கூடாது. படிச்சா என்ன ஆகும்னு சொன்னா அசத்துகளுக்கு இதனால ஒண்ணும் லாபம் இல்லைங்கிறது இருக்கவே இருக்கு. ஆனா அவ பண்ணக்கூடிய ஒரு இது இருக்க இத அப்படியே அவமானப்படுத்திடுவான். இது என்ன மோசமா இருக்கு அப்படிங்கிற இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி கேள்வி பண்ணுவான். அதை கேள்வி பண்ணியாச்சுன்னா சொல்ல வந்தவன் இருக்கானே அவன் கொஞ்சம் தாரித்யம் இல்லாதவனா இருந்தான்னா ஓஹோ அப்படிதான் போல இருக்கு, நாம தான் ஏமாந்து போயிருக்கோம் இவன் நினைச்சுக்கலாம். அதனால எது வாஸ்தவம் அது மறைஞ்சு போயிடும். அதனால இத போய் அசத்துகள் பற்றி சொல்ல வேண்டாம், தன்னுடைய அனுபவத்துக்காக மாத்திரம் இதை வைத்துக் கொள்ளலாம். அதனால சொல்லியிருக்காருன்னா பசிதவியம் அசஜன சம்சதி. அசஜன அசத்துகளுடைய ஒரு ஜன சமூகத்திலே இதை போய் சொல்ல வேண்டாம், தனக்காக ரகசியமா வச்சுக்கலாம். இப்படியாக ஜான யஜ்ய விசேஷோ நாம ஏகாதசி நிகாயம் 11வது அத்தியாயம் இதோட முடிகிறது. 12வது அத்தியாயத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.